ஆதிந்தமின்னில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்குது. நான் உங்கள் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோக்கில் போகலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து டாஸ்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸை வின் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனர்ஸாக வந்து டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா, இவங்க ரெண்டு பேரும். ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் தன் அதிரடி காட்டு, ஆனால் டிகாக் வந்து 23 வந்து பெவிலியன் திரும்புகிறாரு. ஸோ ரோஹித் சர்மா கூட சூரியகுமார் யாதவ் வந்து இன்றைக்கி இணைகிறாரு. ஸோ இன்றைக்கான டே வந்து சூரியகுமார் யாதவ் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிடலாம். ஏன்னா அவரோட அதிரடி அவ்வளோ தெரி பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 ரன் எடுத்து அவுட் ஆகிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே, அதாவது யங்ஸ்டர்ஸால் இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட இஷான் கிஷான் இறங்குறாரு. அவர் வந்து எப்படியுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரன் அடிப்பார். ஆனால் இன்றைக்கி வந்து டக் அவுட் ஆகி வெளியில் திரும்பிடுறாங்க. ஸோ இஷான் கிஷான் அவுட் ஆனுமே வந்து ஹர்திக் பாண்டியாவோ இல்லை பொலாடோ வருவாங்க, பொலந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருப்போம். ஆனால் குர்னல் பாண்டியா இறக்கி விட்டாங்க. எதுக்கு இறக்கி விட்டாங்கன்னா அந்த டீமுக்கும் தெரியல, நம்மளுக்கும் புரியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வரைச்சி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குர்னல் பாண்டியா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 17 பால் லபக்குன்னு சாப்பிட்டு ஒரு 12 ரன் மட்டும் அடிச்சுட்டு தேங்க்யூ ஃபார் காலிங் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஹர்திக் பாண்டியா நீங்கள் போங்கன்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் துவம்சம் பண்ணுறாங்க ஆர்ஆரோட பவுலிங்கை. ஸோ இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் 4 கிழிச்சதில் டீம் ஸ்கோர் வந்து 193 4 விக்கெட் மட்டும் தான் போயிருந்தது. இவ்வளோ பெரிய இமாலய ஸ்கோர் அடிக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஆர் பவுலர்ஸ் தான். முக்கியமாக ராஜ்புட்னு ஒரு பவுலர், பாவங்க அந்த சின்ன பையன், அறியாத படசு புரியாத வயசு அப்படின்ற மாதிரி அவர் எதார்த்தமாக வர இன்னைக்கு பதார்த்தமாக நிறைய ரன் விட்டு கொடுத்துருக்காரு. ஆர்ச்சரு, டாம் குரன், அது மட்டும் இல்லாமல் டிவேட்டியா, இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றவர்களாம் இன்னைக்கு விக்கெட் அவ்வளோவா ஒன்றும் போகலை, ரன் மட்டும் தான் அதிகமாக போயிருக்கு. ஸோ ஆர்ஆர் பவுலர்ஸுக்கு இன்னைக்கான டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 194 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆர்ஆர் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனர்ஸ் இறங்குறாங்க. இன்னைக்கு வந்து சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்வால் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு. ஜெஸ்வால் ஓப்பனிங் எடுத்து அவருக்கு வந்து புது பையன், அது மட்டும் இல்லாமல் பதட்டம் அப்படின்ற ஒன்று இன்னும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் இன்னைக்கு வந்து அவர் டக் அவுட் ஆகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போல்ட் அண்ட் பும்ராவோட டேவாக இருந்திருக்கு பவுலர்ஸுக்கு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் எப்படி சூரியகுமார் யாதவுக்கு வந்து பேட்ஸ்மேனாக அவருக்கு வந்து இன்னைக்கு டே வந்து லக்கியான டேவாக இருந்துச்சு, அதே போல் தான் போல்ட்டுக்கும் பும்ராவுக்கும். ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து மிரட்டி வராங்க ஆறார. ஆனால் ஒரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மிரட்டி விட, அந்த பக்கம் ஒரு பில்லராக நிற்கிறாரு நம்ம பட்லர். ஸோ வந்து போல்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு ஜெஸ்வால் வந்து டக் அவுட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு சாம்சனையும் டக் அவுட் ஆகிறாரு. ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா 6 ரனில் பும்ரா ஓரில் அவுட் ஆகிறாரு. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்ன நடக்குது, டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. முக்கியமாக இந்த ட்ரீம் லெவன்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஸ்மித்தை கேப்டனாகவும் சாம்சன் வைஸ் கேப்டனாகவும் இந்த மாதிரிலாம் போட்டு ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. நானே பார்த்துட்டு வந்தேன். ஸோ டக்குன்னு 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானமான ஆட்டமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த விக்கெட்டும் போகுது. ஸோ வந்து ஒரு பக்கம் விக்கெட்லாம் போயிட்டே இருந்தாலும் பட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் அந்த அதிரடியை குறைக்காமல் 44 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு வந்து நான் ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு டேவாக அமைஞ்சுது. இருந்தாலும் அவரோட அதிரடிலாம் வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப சோகமாக இருக்குது. ஸோ லேம்டருக்கு அடுத்து வந்து டாம் கரன் இறங்குறாரு. இவர் வந்து ஒரு 15 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்சில் வந்து இவர் தான் நின்னார் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வந்து அவரோட பாட்சா பள்ளியில் 15 ரன்ல அவுட் ஆகி அவர் வந்து பெவிலியன் திரும்பிறாரு. ஸோ அதுக்கப்புறம் டிவேட்டி வராரு, இப்படி காதை அடிச்சுட்டு அப்படியே ஒரு மேனரிசம் காட்டுவார் எப்படின்னு. ஸோ அவர் வராரு, அவர் இருக்கு 5 ரன் தான். சரி போங்க டிவேட்டியா, அவங்களாம் வந்து இன்னும் பழகணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பவுலர்ஸ் தாங்க, அவங்கள பற்றி சொல்ல பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆர்ச்சர் மட்டும் தான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினார். ஒரு 6 அடித்தார். நானும் இருக்கேன் ஒரு 20+ அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் கம்மினா ஆர்ச்சர் முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாரும் பவுலர்ஸ் தான், அதனால் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. இந்த டீம் வந்து ஆல் அவுட் ஆயிடுறாங்க 136 ரன்னுக்கு. இதுக்கு என்ன ரீசன், யாரா காரணம்? இது வந்து பவுலிங் பிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் பவுலிங் பிச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் கிழிச்சு தொங்க விட்டாங்களே, ஏன் இப்போ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பவுலர்ஸ் தான். போல்ட் 2 விக்கெட், பும்ரா 4 விக்கெட், பேண்டிஷன் 2 விக்கெட், ஏன் ராகுல் சார் கூட ஒரு விக்கெட் எடுத்துருந்தாருங்க. ஆனால் இன்றைக்கி வந்து குர்னல் பாண்டியாவுக்கு வந்து பேட் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொலாட் ஆல்ரவுண்டர் கூட ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ அழகாக பவுலிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் தாறு மாதிரி சப்ஸ்டியூட்டாக ஒரு பையன் வந்து புச்சாம்பரம் கேட்ச்சு அப்படியே அண்டர் பில்ட்டி அடிச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. பொலாடே பார்த்து ஆணும் வாய் பழகிற அளவுக்கு இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி அவங்களோட வலிமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆருக்கு வந்து எங்கெல்லாம் மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பவுலிங்கில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பேட்டிங்கில் வந்து மேலே இருக்க அந்த 3 பேர், டாப் ஆர்டரில் இருக்க அந்த 3 பேர் விளையாண்டால் மட்டுமே அந்த டீம் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதனாலேயே அவங்க வந்து மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்றத ஒரு விஷயம் தான் நான் பார்த்த வரைக்கும், நோட் பண்ண வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தா ஹைலைட்ஸ். எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்ததில் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் சொல்ல உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறும். நான் உங்களை முரளி. டாடா பை, டேக் கேர்.